ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பார்க்க போற நீமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் ஒன் எபிசோட் டென் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலையா பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க சர்ஜும் கேக்குறாரு ஆமா அரியோமா இந்த மாதிரி உன்னோட பிசினஸ் வந்து எப்படி போகுது ஓ என்னோட பிசினஸ் பத்தி கேக்குறீங்களா அது வந்து வேற லெவல போகுது சொல்ல போனா அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க நல்ல நல்ல எம்ப்ளாயிஸ் எனக்கு வந்து கொடுத்திருக்கீங்க நான் வந்து இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன் அதனால நான் இல்லாமலே அந்த ஷாப் வந்து போடும் ஓடும் நான் வந்து எதுக்கு திரும்ப இன்னைக்கு உன்னை கூப்பிட்டேன் இந்த மாதிரி நான் உன் கூட இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பத்தி பேசணும் தான் சொல்ல போனா நீ வந்து இப்போதைக்கு எனக்கு மெட்டல் பிளாக்ஸையும் இந்த ஸ்டிக்கி ஸ்லைமால ஆன அந்த கயிறையும் நீ வந்து கொடுக்குற ஆனா நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா நீ வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் அந்த துணி அதையும் நீ எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண நல்லா இருக்கும் எதுக்கு நீங்க அதை கேட்குறீங்க ஓ அதை பத்தி கேட்குறியா இந்த மாதிரி கிரில் ஃபிராகோட சீசன் வந்து வரப்போகுது அதை பத்தி உனக்கு தெரியும்ல ஆமா ஆமா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்கிரில் ஃபிராகை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி ஆர்மஸையும் உருவாக்குவாங்க அதுக்கும் மேல அது மெடிக்கல் ஃபீல்டுலயும் நல்லாவே உதவும் இதனாலயே நிறைய பேர் வந்து அதை பிடிக்கணும்னு அந்த லேக்கு கிட்ட போவாங்க அதனாலதான் சொல்றேன் இல்லையம்மா இந்த டைம்ல வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப்பான துணி அதுக்கும் மேல இந்த ரைனி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறையவே சேல்ஸ் ஆகும் ஓ அப்படியா அப்படின்னு நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறேன் ரொம்ப நன்றி இல்லையம்மா இதுக்காக நீ ஹெல்ப் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இல்ல ரியோமாவது காட்டுறாங்க அவனும் அவனோட ஸ்லைமுக்கு மெட்டல வந்து சாப்பிட வச்சுன்னு இருக்கான் இதை பாக்குற எளியாராக்கும் அங்க ஒண்ணுமே புரியல ஆமா ரியமா நீ வந்து என்ன பண்ண இருக்க அதுவா நான் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்றேன் அதாவது சாதாரணமா இருக்க ஸ்லைமுக்கு வந்து நான் மெட்டல சாப்பிட கொடுத்தனா அது வந்து மெட்டா ஸ்லைமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து அந்த மைனுக்கும் போகலான்னு இருக்கேன் ஏன்னா சஜ் வந்து அங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக்க சொல்லியிருக்காரு ஓ அப்படியா அப்படின்னா நானும் அங்க வரேன் இதுக்கப்புறம் நம்ம ரியமாவும் எளியாராவும் அங்க வந்துடுறாங்க எளியாராவும் அங்க தனியா வாயிலின வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கா ஏன்னா இங்க பிராக்டிஸ் பண்ணா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் ஆகாது அங்க ரியமாவும் இதை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான் ஏ எளியாரியா நீ வாயிலின வாசிப்பான்னு எனக்கு சுத்தமா சுத்தமா தெரியாது தெரியுமா அதுவா நான் வந்து ஆல்ரெடி உனக்கு லீமர் பேர்டை பத்தி நான் சொல்லியிருப்பேன்ல அந்த பேர்ட்ஸ பிடிக்கணும்னா இந்த வயலின் வாசிக்கிறது இது வந்து நல்லாவே யூஸ் ஆகும் நான் ஏன் எப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி அந்த லீமர் பேர்ட்ஸ் அதுங்க எல்லாமே எப்படி பேசிக்கணும்னா நியூசிக் வழியா தான் பேசிக்கும் சோ அப்படி நம்ம வாசிக்கிற நியூசிக் வந்து ரொம்ப அதுக்கு பிடிச்ச பேர்ச்சுனா அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம கூடியது ஒட்டிக்கும் அதனால நம்மளுக்கும் ஈஸி இந்த மாதிரி கான்ட்ராக்டே போறதுக்கு அதனால நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையவே பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீ வந்து வேலையை பாரு நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன் இதுக்கப்புறம் நம்ம ரியமாவும் அதை உருவாக்க ஆரம்பிக்கிறான் சைட்ல வெளியே நம்ம எளியா ராவோ அங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சக்க அப்புறம் அங்க ரியமாவும் அங்க டயர்ட் ஆகி உக்காந்துறான் இதை பாக்குற எளியா ராவோ அங்க வந்து சொல்றா இந்த மாதிரி நீ வந்து நல்ல காரியம் பண்ணிருக்க ரியம்மா என்ன நீ அற்புதமா இதை செஞ்சுட்டு ஸ்லைம்ஸ் உங்களுக்கும் நன்றி நீங்களும் உதவி பண்ணியிருக்கீங்க என்ன சொல்ற சொல்ல போனா தேங்க்ஸ் சொல்லணும்னா உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்பனா நீ என்ன சொல்ல போற இந்த மாதிரி நீ எனக்கு டால் தர போற அதுதானே ஆமா ஆமா நீ கரெக்டா கெஸ் பண்ணிருக்க இதுக்கப்புறம் ரியம்மாவும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க டாலியும் உருவாக்குறான் இதை பாக்குற எளியாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அங்க ரியம்மாவும் அதுக்கு டீட்டெயிலிங் எல்லாம் ஆரம்பிக்கிறான் டீட்டெயிலிங் எல்லாம் பயங்கரமா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இளையராக்கும் அவன் கொடுத்துறான் அந்த டாலை ரொம்ப நன்றி ரியமா இது வந்து ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா ரியமா இவங்களோட ஃபேமிலி மொத்தத்தையும் அவங்க டால்ஸா உருவாக்கி வச்சிருக்கான் அங்க இத்தனைக்கும் அந்த மெய்ட்ஸும் சேபஸும் இருக்காங்க சேபஸும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாரு ஹே ரியோமா நீ வந்து ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்க ரின்னாட்டும் அங்க வந்து ரொம்ப நன்றி சொல்றான் நீ வந்து அற்புதமா இந்த டால்ஸ செஞ்சிருக்க ஹே எலியாரியா இந்த மாதிரி நீ வந்து இந்த டால்ஸ் ஏன் ஸ்கூலுக்கு எத்தனை போக கூடாது நீ ஸ்கூலுக்கு போகும்போது எப்படியோ தனியாக தான் போக அதாவது இந்த டால்ஸ் உங்க கூட இருந்தா நீ வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்காது நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான் ஏரியோமா நீ வந்து உன்னோட டாலையும் எனக்கு உருவாக்கி தருவியா ஏன்னா உன்னையும் எனக்கு எத்தனும் போகணும்னு ஆசையா இருக்கு நான் வந்து கண்டிப்பா உனக்கு ரெடி பண்ணி தரேன் எலியாரியா நெக்ஸ்ட் சைன்ல ரியோமாவும் அவனோட ஷாப்புக்கு வந்து பாக்குறான் அங்க பார்த்தா அவனோட வேலையும் அங்க அருமையா போய் நிற்கு இதுக்கப்புறம் மைண்ட்ஸுக்கு போய் அந்த துணியை இன்னமும் இதுவாக்குறான் இப்போ எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது எனக்கு வந்து நேபம் வந்துச்சு இந்த மாதிரி நான் ஸ்லைம்ஸ் கூட ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நாளாச்சு அதனால அதுங்க கூட காம்பே ஸ்கில்லோட ட்ரைனிங் எடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் ரியமாவும் அவனோட ஸ்லைம்ஸ் கூட அங்கே சண்டை போடுறதுக்கும் தயாராகிறான் அந்த ஸ்கிலவென்ஜர் ஸ்லைம்ஸும் செம்ம பெருசாகி நம்ம ரியமாவை தாக்கவும் ஆரம்பிக்குது இப்படி இவங்களும் பயங்கரமாக அங்கே சண்டை போடுறாங்க காம்பாக் ட்ரைனிங் வந்து முடிஞ்சக்கப்புறம் அந்த ஸ்லைமுக்கு இவன் வந்து மெட்டலை உருவாக்கி சாப்பிட்டு தந்திருப்பாங்களே அது பார்த்தா ஒரு மெட்டா ஸ்லைமா உருமாறியுது இதை பார்க்குற ரியோமாக்கும் புரியுது நீ வந்து இந்த மெட்டலை சாப்பிட்ட அதனால தான் மெட்டா ஸ்லைமா ஒரு மாதிரி இருக்க நினைக்கிறேன் ஆனா உனக்கும் மத்த ஸ்லைமுக்கும் அவ்வளோ வித்தியாசமே தெரியலையே இதுல ரியோமாவும் அங்க அப்ரைசி வந்து யூஸ் பண்ணி பார்க்குறான் பார்த்தா இது வந்து ஒரு மெட்டா ஸ்லைமா இது வந்து எப்படி நடக்குது ஓ இப்பதான் புரியுது இது வந்து மெட்டல்ல சாப்பிட்டனால மெட்டா ஸ்லைமா மாறிடுச்சு போல இதுக்கப்புறம் தான் ரியமாவே ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு சொல்றான் இதுவே அந்த ஸ்லைம் வந்து ஒரு அயனை சாப்பிட்டா அது வந்து அயன் ஸ்லைமா மாறிவிடும் அதே மாதிரி அது நிறைய மெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா அது வந்து மெட்டா ஸ்லைமா மாறிடும் மிக்சின்ல ரியோமா ஷாப்ல இருக்க அங்க பீனாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறா இப்படி இவங்க பேசினு இருக்கும் போது அங்க சைட்ல இருக்க அந்த கிளீனிங் ஸ்லைம் அது பார்த்தா டபுள் ஆக ஆரம்பிச்சது பரவாயில்லையே நான் நினைச்சது இப்பதான் நடக்குது கூடிய சீக்கிரத்துல நம்ம வேலை வந்து இன்னமும் ஈஸியாக போகுது இதுக்கப்புறம் அங்க வெளிலயும் சவுண்ட் கேட்டு இருக்கா இதனால அவனு வெளியில வந்து பார்க்கறான் ஆமா உங்க எல்லாருக்கும் என்னாச்சு எதுக்கு கூட்டமா இருக்கீங்க ஓ அதுவா நீங்க வந்து இந்த சேல்ஸோட ரிப்போர்ட்டை பாருங்க இதை பார்த்த ரியமாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் என்னது இது நேர்த்த விடவே மூணு மடங்கு அதிகமா இருக்கு அது வந்து எதனால எவ்வளவு அதிகமா இருக்குன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்மித் கார்பெண்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்டா நம்மளுக்கு கிடைச்சது காலையில அவங்க வந்து அவங்களோட துணியை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயிட்டாங்க அதனாலதான் நம்மளுக்கு நிறையவே காசு கிடைச்சிருக்கு இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட பிசினஸ் வந்து பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிடும் ரொம்ப நன்றி நீங்க வந்து நல்லாவே ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுங்க இல்ல ரியமா நாங்க வந்து நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்க யோசிக்கிறான் நான் வந்து ஒரு விஷயத்த மறந்தே மாத்துட்டேன் இவங்களுக்கு வந்து நான் லீவே கொடுக்கல லீவே கொடுக்காம இவங்களுக்கு வேலையில வச்சிருக்கேன் லீவ் கொடுக்கலன்னா இவங்க வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட ஹாலிடேவை இப்படி ஒன்னும் யோசிச்சுட்டு இருக்க இதை பாக்குற ஃபீயும் கேக்குறாரு ஆமா ரியமா என்னாச்சு ஆச்சு உன்னோட மூஞ்சில இருக்க கலையை காணுமே அதுவா இந்த மாதிரி நான் உங்களுக்கு லீவை கொடுக்கவே மாத்துட்டேன் உங்களுக்கு வந்து லீவை கொடுக்கறத பத்தி தான் நான் யோசிச்சுனே இன்னும் மேனேஜர் சொல்றீங்க இந்த மாதிரி எங்களுக்கு லீவு கிடைக்க போதா உண்மையிலேயேவா ஆமா இந்த மாதிரி உங்களுக்கு நான் லீவையும் கொடுக்க போறேன் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் படி நம்ம லீவ் எடுத்துக்கலாம் இதை கெட்டு இருக்க ஃபீ நாக்குவாங்க அழுகழுகியா வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க இது என்ன கனவா என்ன கனவு மாதிரி இருக்க எனக்கு இன்னும் நீ சொல்ற எதுக்கு நீ அழுதுன்னு இருக்க அதுவா இந்த அப்படிங்கிற மாதிரி நான் லேபரர் இவங்களுக்கெல்லாம் சொல்ல லீவே கிடைக்காது அதனால தான் இவ வந்து அழுதுன இருக்கா அங்கே லீனாவும் சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தா வேலையை நிறைய கொடுத்து எங்களுக்கு காசையும் ரொம்பவும் கம்மியாக கூட கொடுத்துருப்பாங்க அதுக்கும் மேலே நாங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி விதமாகவும் நாங்கள் ட்ரீட் பண்ணோம் அதை நல்லா சொல்ல முடியாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஆமாம் இந்த மாதிரியும் எம்ப்ளாயிஸ் வந்து வெளியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போனா இந்த வேர்ல்டுலையும் அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு செடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதா ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி என்னோட கோல் என்னன்னா நம்மளோட ஷாப் வந்து நல்லா போகணும் அதுக்கு மேல ஒர்க்கர்ஸ் வந்து ஜாலியா இருக்கணும் அவங்கள நான் வந்து நல்லா ட்ரீட் பண்ணும் அதுதான் என்னோட கோலு இப்படி இவங்களும் பேசினு இருக்க சேல்மாவும் அங்க வெளியில வந்து சொல்றாங்க ஹெய் எல்லாருமே சாப்பாடு சாப்பிட வந்துருங்கப்பா இந்த மாதிரி ரெடியா இருக்கு மேனேஜர் நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி ஓகே நானும் கண்டிப்பா வரேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியம்மாவும் அங்க கில்டுக்கு வந்துடுறான் கில்டுல மெலினும் அங்க பாராட்டுறாங்க பரவாயில்ல ரியமா நீ வந்து நல்லாவே ப்ரொமோட் ஆயினு போற ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இந்த விஷயத்த கேட்டுக்கோ ஏன்னா இது வந்து உனக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அட்வென்ச்சரர் குரூப் இருக்கு அதுவும் வேற டவுன்ல அந்த குரூப்போட பேரு பியர் ஆஃப் சீகம் நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி அவங்க டிஃப்ரெண்டான ஸ்லைமோட பிரீட பொடிச்சிருக்காங்களா என்னது என்ன சொல்றீங்க ஒரு புது பிரீடா அப்பனா எனக்கு அதுக்கான மொத்த டீடைல்ஸ் எனக்கு தேவை சொல்ல அவங்க வந்து டேமஸ் கில்டுக்கும் போனாங்க அந்த ஸ்லைமை விக்கலான்னு இருந்தாலும் அங்க இருக்க ஆளுங்க வந்து யாருமே வாங்கவே இல்ல உனக்கு என்ன அந்த ஸ்லைம் வந்து வேணுமா என்ன ஆமா எனக்கு வந்து அந்த ஸ்லைம் வேணும் அவங்க வந்து எங்க இருக்காங்க இதனாலயே மெலினோ அங்க லொக்கேஷன் சொல்ல நம்ம ரியமாவோ அங்க வந்துடுறான் ரியமாவோ அங்க நாலஞ்சு பேரை நோட்டீஸ் பண்ணிடுறான் இதனால அவனும் அங்க போய் கேட்கறான் நீங்க தான் அந்த பியர் ஆஃப் சீக்கம்ல இருக்க குரூப் ஆளுங்களா ஆமா நாங்க தான் அந்த பியர் ஆஃப் சீக்கம்ல இருக்க ஆளுங்க சரி நீ யாரு பத்தம்பி நான் நான் ஒரு டேமரு அதே மாதிரி நான் ஒரு அட்வென்ச்சர் என்னைய சொல்ற இந்த மாதிரி எங்களால நம்ப முடியல ஏன்னா நீ ரொம்பவும் சின்ன பையனா இருக்க அங்க இருக்க ஒருத்தனும் அப்படியே போதிலேயே சொல்றான் அவனோட பேரு சீனு நீ வந்து நான் ஒரு அட்வென்ச்சரா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நீ ஒரு சின்ன பையனு ஏய் அவனை வந்து கண்டுக்காதப்பா ஏன்னா வந்து போதையில இருக்கான் அதுக்கும் மேல அவன் சோகத்துல இருக்கான் டிப்ரெஷன்ல சரி அதை விடுங்க இந்த மாதிரி நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா நீங்க வந்து வேற பீட்ல ஒரு ஸ்லைம் வச்சிருக்கீங்களாமே அதை நீங்க கில்டு குளத்தினு போனீங்க இருந்தாலும் உங்களால விற்க முடியல அந்த ஸ்லைம பத்தி தான் நான் பேசலாம்னு வந்தேன் ஹேய் நீ வந்து எதுக்கு வந்திருக்க எனக்கு வந்து தெரியும்டா இந்த மாதிரி நீ வந்து எங்களை பார்த்து சிரிக்கலாம் தானே வந்திருக்க ஆனா இப்படி சொல்ல போது திடீர்னு அவனோட கண்ணுல இருந்து அவங்க கண்ணீரா ஊத்த ஆரம்பிக்குது அப்படியே அவன் மாங்கிய விழுந்துடுறான் ஏன்னா பாய போல நிறையவே குடி போதையில இருந்திருப்பான் போல இதுனாலேயே அங்க இருக்க ரெண்டு பேரும் அவனை தூக்கின்னு வேற ஒரு ரூமுக்கும் போயிடுறாங்க அங்க இன்னொரு ஒரு பர்சனும் இருக்கான் அவனோட பேரு ஷீனு நான் தான் இந்த குரூப்போட லீடரு நீ வந்து எதுக்கு இங்கே வந்திருக்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லு நான் நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லைமை வச்சிருக்கீங்க அது நான் வாங்கலாம்னு வந்திருக்கேன் அதுதான் பார்த்தா தம்பி நீ வந்து எதுக்காக தான் வாங்கலாம்னு வந்திருக்கேன் அதுவா இந்த மாதிரி ஸ்லைம் எல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனாலே நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வகையில் இருக்கிற ஸ்லைம் எல்லாம் பிடிச்சி ரிசர்ச் பண்ணுவேன் அப்படி அது ரேரான ஸ்லைம் இருந்தால் நானே வாங்கிக்கிறேன் ஆமாம் எங்ககிட்ட வந்து ரேரான ஸ்லைம் வந்து இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து அது எவ்வளோக்கு தரீங்க எனக்கு அதுவா இந்த மாதிரி நீயே பார்த்துக்கப்பா அதுக்கேற்ற மாதிரி நீயே தந்தாலே எனக்கு போதும் ஏன்னா டேமர் கேள்லையே இதோட ஒத்து வந்து அவ்வளோவோ இல்லைன்னு தான் சொன்னாங்க சரிங்க இந்த மாதிரி நான் இந்த ஸ்லைமை பார்க்குறேன் இது வந்து ஒரு ரேரான ஸ்ட்ராங்கான ஸ்லைமாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக நிறையவே காசு உங்களுக்கு தரேன் ரியோமாவும் அதை வந்து தொந்து பார்க்குறான் அது பார்த்தா ரெட் கலரில் வித்தியாசமாக இருக்க ஒரு ஸ்லைமா இருக்கு இதை பார்க்குற ரியோமாக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவனும் அங்கே நிறையவே காசு தரான் ஆனால் இதை பார்க்குற அவங்க தான் அங்கே வாங்கிக்க மாட்டாங்க இது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கு பரவாயில்ல இந்த அங்கே வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதாவது நீங்கள் ஒரு ரேரான ஸ்லைமாக எனக்கு விற்றுருக்கீங்க அதுக்கான காசு தான் இது அதனால நீங்கள் வச்சுக்கோங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படி நீங்கள் இன்னமும் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த டவுன்லேயே இருக்கலாம் ஏன்னா எல்லா வருஷத்துலையும் இங்கே வந்து கிரெல் ஃப்ராக் வந்து வரும் அதோட உடம்போட பாட்டு வந்து எல்லாத்துலயும் உதவும் அதனால அதை வச்சு நல்லாவே காசு சம்பாதிக்கலாம் நீங்க அப்படி உங்களுக்கு இன்னமும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க நான் வந்து கண்டிப்பா சொல்றேன் அப்படியே என்னோட லாண்ட்ரி ஷாப் இருக்கு அங்கேயும் நீங்க வந்துருங்க அப்படி உங்களுக்கு அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா நானே க்ளீன் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் இல்ல ரியமாவும் வெளில வரான் வெளியில வந்துட்டு அந்த ஸ்லைம் எடுத்து அது கூட கான்ட்ராக்டையும் போட்டுறான் எனக்கு இப்பதான் நல்லாவே புரியுது நீ வந்து ஒரு பிளடி ஸ்லைமா உன்னை வச்சு நான் எப்படி பயன்படுத்துது இப்படி இவனும் யோசிச்சு இருக்கும் போது சைட்ல ஒரு அனிமல்ல செத்து கிடக்குதா அதுக்கு இல்ல இவனை விட அது பார்த்தா உள்ள புந்து எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சேத்தது பரவாயில்ல உன்னால நிறையவே யூஸ் இருக்கு போல நெக்ஸ்ட் சைன்ல இதையும் காடு மேல இருந்து பாத்து நடக்காங்க பரவாயில்லையே ஹேம வந்து நல்ல நல்ல காரியம் எல்லாம் பண்றான் ஏன்னா அவன் ஹியூமன்ஸ் கிட்டயும் நல்லா பழகுறான் அதுக்கும் மேல ஸ்லைம்ஸ் கிட்டயும் அவன் நல்லா பழகுறான் நம்ம வந்து ஒரு நல்ல வேலையை தான் பண்ணிருக்கோம் அவன் இந்த உலகத்துக்கு வர வச்சு எனக்கு வந்து இவன் நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு எப்படின்னு ஆளும் அங்க அழுவ ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சைன்ல எலியரவும் அங்க கேக்குறான் ஹேரியோமா என்னோட ஃபாதரும் மதரும் எனக்கு வந்து டேமிங் மேஜிக் வந்து சொல்லி தர போறாங்களாம் அதனால நீயும் வர ஆசைப்படுறியாங்க ஓகே நான் வந்து கண்டிப்பா வரேன் இப்படி வசிச்சுன்னு சொல்றதோட இங்க இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இனிமே தான் நம்ம முறையும் வந்து அந்த ஸ்லைம் வச்சு நிறைய விஷயம் பண்ண போறோம் இந்த ஸ்லைம் வந்து செகண்ட் சீசன்லயும் உனக்கு உதவும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா செகண்ட் சீசன் வேற லெவல்ல இருக்க போது இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயனரா